குழந்தை இல்லை, ரொம்ப வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. எனக்கு குழந்தை கிடைக்கல, குழந்தை பாக்கியம் இல்லை, ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு குழந்தை தங்கலை. நீங்கள் என்ன பண்ணுங்க தெரியுங்களா, கண்டிப்பாக அதற்கு நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய உத்தரகோஷம் அங்கே நீங்கள் போயிட்டு, நான் கும்பிட சொல்கிறதுக்கு பதிலாக நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் அங்கே போகும்போது பாயசம், நீங்கள் அங்கே ஏதாவது பாயசம், எல்லோரும் பொங்கல் வைப்பாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் பாயசம் வைக்கணும். அப்போ அது அதில் என்ன கான்செப்ட் அப்படின்னீங்கன்னா, தசரத மகாராஜா தனக்கு குழந்தை வரம் வேண்டி அங்கே அவர் பிரார்த்தனை பண்ணும்போது அவருக்கு பாயசம் தான் அங்கே ஒரு பிரசாதமாக அளிக்கப்பட்டது. அதன் மூலியமாக தன் மனைவிகளுக்கு கொடுத்து தான் குழந்தை பாக்கியம் உண்டாச்சுன்னு. அப்போது யாருக்கு திருமணம் ஆகலையோ அந்த ஆணோ இல்லை ஒரு பெண்ணோ அந்த இடத்துல போய் நீங்கள் பாயசத்தை வச்சு, ஒரு சின்ன ஸ்டவ்வோ இல்லை கல்லோ எல்லாம் சேமரித்து அங்கே நீங்கள் ஒரு பாயசத்தை, பொங்கலுக்கு பதிலாக பாயசம் வைத்து சுவாமிக்கு படைச்சு, அந்த உத்தரகோஷம் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு படைச்சு, அங்கே இருக்கக்கூடிய ஏழு பெண்களுக்கோ இல்லை ஏழு பேத்துக்கோ நீங்கள் அதை அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க, அதை கொடுத்து அவங்கள சாப்பிட சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம், குழந்தைக்கு உண்டான அதிர்ஷ்டம், அந்த தசரத மகாராஜுக்கு கிடைத்த அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைச்சிடும். இது எங்கிட்ட நிறையா பேத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், செஞ்சுருக்காங்க, கண்டிப்பாக அவங்க நல்ல பலனையும் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி திருமண தோஷம் இருக்கிறவங்களும் அங்கே போய் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம். அந்த திருமண தோஷம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தர்ப்பப்புல்லில் ஆன தர்ப்பப்புல் நிறையா வாங்கிக்கணும். அந்த தர்ப்பப்புல்லை அங்கே போய் நீங்கள் தானம் கொடுக்கணும், தர்ப்பப்புல் தானம் கொடுக்கணும். கோயிலுக்கே நீங்கள் 10 கட்டு 11 கட்டு இப்படி ஒரு கட்டாக வாங்கி தானம் கொடுக்கும்போது, தர்ப்பப்புல் தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக திருமண தோஷத்துலேருந்து நீங்கள் நிவர்த்தி ஆகலாம். அப்போ அந்த நாட்கள்லேருந்து, இப்போ நீங்கள் எத்தனை தர்ப்பப்புல் கொடுக்குறீங்க, 11க்கு கீழே கொடுக்கக்கூடாது. அப்போ 11 தர்ப்பப்புல் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, ஐ மீன் கட்டாக, அப்போ 11 மாதத்திற்குள் உங்களுக்கு ஒரு திருமண யோகத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். ஆணாக இருந்தால் பெண் வரன் கிடைத்திடும், பெண்ணாக இருந்தால் ஆண் வரன் கிடைத்திடும். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா சொல்லுங்கள். கண்டிப்பாக டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணி பதிவு பண்ணுங்கள், அது உங்களுக்கு ஒரு நல்ல விசேஷத்தை கொடுக்கும். சரி.